நடராஜாமது நம்ம நடராஜாமது ஹரிமோகன் நம்ம நடராஜாமது ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அவர்தான் உங்க அம்மா முருகன் வரும்போது சரி நீங்க முனியாண்டியவ எது முனியாண்டியா வேற என்ன அங்க ஒரு நாடா நடக்கிறது அப்புறம் முனியாண்டியா நான் விரும்புறேனா ஆமா உங்க அம்மா முருகன் எங்க அம்மா முருகே நான் முனியாண்டி இல்ல வீரதேவன் மாமா இருக்காருல வீரதேவன் மாமா ஆமா அவரை உயிருக்கு உயிரா அப்படியா மனசார விரும்புறேன் எங்க எடுத்து சொல்லுங்க பாப்பா இதா சொல்றேன் யார் அவரு ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா இப்பத்தான் கண்ணாலும் சொன்னாகாதா ஒரு தேக்கல செஞ்சது போல முகந்தேகம் அம்மாடி பெருவாழ்வு எங்கம்மா 16 பேக்கறது ஒண்ணே முடியல ஏ இங்க வா
அப்ப என்ன சொன்ன நீ என்ன சொல்ற? இல்ல 16 பிள்ளைன்னு சொன்னீங்களே. 16 பிள்ளை நான் சொன்னேனா? வேற எங்க 16 பிள்ளைய பத்தி நான் சொன்னேனா? இருக்கறதே 16 தான் இருக்கு உங்களுக்கு அந்த வயசு. நான் தான் கேட்டேன். வயசே 16 தான் இருக்கு உங்களுக்கு. ஆ ஆசையா பாரு. சரி அடியே. சரி அது இருக்கட்டும். அம்மா குழந்தை எப்ப பிறக்கும்? குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பிறக்கும். நீ இப்பவே நாளை பெக்க முடியும்னு சொல்றியே. அப்ப என்ன தெரியுமா தெரியுது? உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஆமா ஆமா என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய் இரடி வெக்கம்லாம எப்படி சொல்ற? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட நடக்கு மாமா. ஏய் கல்யாணம் பண்ணடி சின்ன புள்ளடி பச்சை மண்ணடி. யாருமா சொன்னது? இப்ப கல்யாணம் பண்ணி வைங்க பாருங்க, நாளைக்கு பிள்ளை பத்து காமிக்கிறேன். ஆத்தாடி எப்படி பேசுறாவ? கல்யாணம் பண்ணி வைக்கிற மாமல ஒரே அடை பிடிக்கிறாள். கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அது இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு பிள்ளை பத்துருவாளாம். ஏய் அம்மா சரி யாரை விரும்புறியா நீ? ஆமாமா யார விரும்புற? உங்க அண்ணனதான். என்னடி என்ன கேட்க கேட்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பச்சை பிள்ளையா இருக்க விரும்புறேன்ற. நாளைக்கே பிள்ளைய பத்தி காமிக்கிறேன்னு வேற சொல்றேன். எங்கன யார் இவரை விரும்புறியா? அவர் வேணாம். இவர்தான் மூத்த. அவர் வேணாமா? ஏன் அவருக்கு என்ன? நான் வேணாங்கிறனா இல்ல அவர் வேணாங்கிறாரு? ஏன் அவர் வேணாமா உனக்கு? அவருக்கு மண்டை ஹெட்லைட் மாதிரி இருக்கு. ஏ நீ வேண்டான்னு சொன்னா அவர் இந்த நீ அவருக்கு அவர் அழகாதான் இருக்காரு. இருந்தாலும் அவர் வேண்டாம். அழகா இருந்தாலும் வேண்டாமா? வேண்டாம். அழகா இருந்தாலும் புண்ணியம் இல்ல. அப்புறம் இவரு என்ன பக்கத்துல போக மாட்டேங்கிறா? இவரு வேண்டாம். ஏய் அப்புறம் யாரு எங்க அண்ணே? ஓ இன்னொரு அண்ணே இருக்காரு வீரதேவன். அவர் அவரேதான் அவரேதான் புலிக்குட்டி என்ற வீரதேவன். இத்தனை பேர் இருக்கும் பொழுது மூத்த அண்ணனை விரும்பினா பரவாயில்ல. மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்புறம் மர அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆமா வீரதேவன் போய் விரும்புறேன்னு சொல்ற. ஏண்டி அவர் ஏனென்றால் வீரமாக இருப்பார். வீரமாக இருக்கிறனாலதான் போருக்கு போற மாதிரி சொல்றா. வீரமா இருக்கிறனால அவர் விரும்புறியா? சரி நான் தெரியாமதான் கேக்குறேன். நீ காவலுக்கு வந்தியா இல்ல காதல் பண்ண வந்த? ரெண்டுக்குமேதான். உனக்கு காதல் பண்ணவே நேரம் பத்தாது போல. இப்படி வெறி கொண்டாலே ஏறிய காவல் எங்க பாப்ப நீ பாப்பமா? சரி அம்மா எங்க அண்ணன் விரும்புறாரு சொல்ற போய் சொல்றியா? உங்க அண்ணன் வந்ததை வேணா நீங்களே கேட்டு பாருங்க. நானும் உங்க அண்ணன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஏ எங்க அண்ணன் விரும்ப மாட்டாரு எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா விரும்புறாரு. எங்க அண்ணன் சொல்லிருக்காரு என்னன்னு சொன்னாரு? நீ இருக்க வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் ஏறது கூட பாக்க மாட்டேன். அப்ப உங்களை காதலிப்பாரு அவரு? கொசு மாதிரி இருக்கா என்ன பேச்சு பேசுற வாய திறந்தா? ஏண்டி அம்மா எப்படி எல்லாம் பேச முடியும்? பேசலாமா முதல்ல? எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு தான் சின்ன பிள்ளையா இல்லையா தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படியே கட்டமையில சரியா இருக்காராம். அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றாரு. நீ இப்படிலாம் நீ வாய் பேசணும் வச்சுக்கவே. சத்தியமா எங்க அரண்மனைக்கு உன்னை நான் மருமகளை வர என்ன விட மாட்டேன். பாத்திரம் விளக்க விட்டுருவீங்க? ஆமா வரவே விட மாட்டேன். இல்லம்மா அதை விட வந்துட்டி பாத்திரம் விளக்க விடுவாச குட்ட சாணி போட அதெல்லாம் நீ போட்டாலும் அப்படித்தான் இருக்க. சரி எங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க அப்பாவை பத்தியா நீ வந்தாருமா? அப் வந்தாரா? இன்னைக்கு காதல் சொல்லும் போது அப்படியே உற்சாகமா காதல் காதல் காதலிக்கிறேன்ற. எங்க அப்பா பார்த்தாக்க வந்தாரு அப்படின்ற. எனக்கு என்ன வந்தாரு? மாமனார் ஆயிட்டாரா? மாமனாரா எப்படி ஆனாரு? உங்க அண்ணனை கல்யாணம் பண்ண அவர் எனக்கு மாமனார் தானே? எங்க அண்ணன் என்ன கல்யாணமே பண்ணலடி உன்னைய. ஏமா வள்ளியம்மா உங்களுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே. இப்ப என்னென்னமா சொல்றால எனக்கே ஒண்ணும் புரியலையே. இப்ப நான் தான் வேகம் பிடிச்ச என்ன விட இருக்கு? ஆனா ஆளுதான் சுண்டக்க மாதிரி எல்லாமே வேகமா போய்கிட்டு இருக்கு. ஏண்டி சரி அப்ப காவலுக்கு போவான். எங்க அப்பா எப்ப எங்க அண்ணன் தாலியே கட்டலையே மாமனார் சொல்ற? தாலி கட்டினாலும் கட்டினாலும் கண்டிப்பா எனக்கு தான் கட்டுவாரு. உனக்கு தான் கட்டுவார அப்படின்னு நினைப்பு. எல்லா உரிமையும் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறியே யாருக்கு தெரியும்? கொடுமை நடக்காது. நடக்காது இல்ல பேசுற பார்த்தாவே எல்லாமே பண்ணுவா போல. ஆனா எதுவுமே நடக்காது செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. நாத்தனார் கொடுமை நடக்காதுன்னு ஏன் சொல்லுது? ஏன் சொல்றா? முன்னாடியே அந்த பிள்ளை சொல்லிச்சு மாமியா குடும்பம் பண்ற மாதிரி இருந்தா மாமியாளுக்கே விஷம் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப நாத்தனாருக்கு இது என்னன்னு பாத்துக்கம்மா? நாத்தனாவுக்கு விஷம்தான். ஏய் எப்படி சொல்றா விஷம்? சத்தியமா எங்க அண்ணனுக்கு உன்னை கட்டவே போறதே இல்ல. என்னடி சும்மா நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இன்னைக்கு வரட்டு இதுல உயிர் தோழி நான் சொல்லிக்கி எடுத்துருக்கிறேன் வெக்கம் இல்லாம இல்லாதையா? சரி அம்மா இருக்கட்டும் விளையாட்டு பிள்ளை சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவான். இல்ல இப்படி உயிர் தோழி அதனால உரிமையில பேசுறா. சரியா அப்பா பாத்தியா அப்பா என்ன சொன்னாரு? கண்ண கருத்துமாக காவலுக்கு செல்ல சொன்னாருமா. காவலுக்கு யார் யாரு? நீங்க போறீங்க உங்களுக்கு துணையா? நான் வரேன். நமக்கு துணை இன்னொரு தோழி பொண்ணு வரா. தோழி பொண்ணு கூட எனக்கு துணையா வருவா. நீ எனக்கு துணையாலாம் வரமாட்டேன். நீ ரொம்ப பயங்கரமா இருக்க வெட்டி குண்டு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆமா இவளுக்குள்ள இப்படி ஒரு எப்படி பேசுறா பாத்தீங்களா? சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் மனசார ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உயிர் தோழிக்கிட்டதான் சொல்லணும். ஆமா சரிங்களா? நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாமா? பகிர்ந்து கொள்ளலாமே.
எனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்த வகிபதா, என வீடு உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்ச வகிபதா. போலாமா? போலாமா.